ஹாய் அண்ட் ஹலோ, வணக்கம் அன்பர்களே. நான் அரங்கர் டிவியிலிருந்து புனிதவதி செய்கிறேன். இப்போ உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். சரி, இப்பொழுது நான் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி மாவட்டத்திலிருந்து அகத்தியர் சன்மார்க்கம் சங்கத்திலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க, நம்மளுக்காக ஒரு அன்பர் வந்திருக்காரு, அவரிடம் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு நம்ம தெரிந்துக்குவோம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. சொல்லுங்க, உங்க பெயர், எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக. என் பேர் பழனிசாமிங்க. எங்க ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம், பாண்டூர் கிராமத்தில் நாங்கள் சின்ன கூலி விவசாய வேலை செஞ்சு. சரி ஐயா, உங்களுக்கு எப்படி ஆசான், அதாவது அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிற ஆசான் பற்றி எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? முதல்ல நான் விருதாசலத்தில் மனசு வளைச்சல விருதாசலத்தில் பெரிய கோயில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம். அப்போது ஒரு அன்பர் வந்து இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கத்து மூலமாக ஞானத்திருடைய புக்கை அன்பை இது அன்னதானத்துக்காக விற்பனை செய்கிறோம், இதை நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டால் உங்கள் காசு அன்னதானத்துக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு கொடுத்தாரு, ஞானத்திருவடி. அதை நாங்கள் வடிந்து படித்து பார்த்த பிற்பாடு அதில் ஏகப்பட்ட கருத்தெல்லாம் இருந்ததுனால சரி நம்ம குறையோ இல்லை மனசில் இருக்கிற இதோ கஷ்டமெல்லாம் அங்கே போனால் தீரும்ன்ற ஒரு மனசில் ஒரு அபிப்பிராயம் தோணுச்சு. அதுலேருந்து புறப்பட்டு நான் இங்கே வந்தேன், தனியாகவே வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. இங்கே சொல்கிற இதெல்லாம் இந்த கறிமுட்டை மீன்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பாவ புண்ணியத்தை பற்றி தான் நமக்கு வர கஷ்டம். நம்ம பாவ புண்ணியம் படணும்னா நீங்கள் புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் நம்ம நல்லபடியாக இருக்கலாம், பாவம் செஞ்சுருந்தால் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்படின்ற மாதிரிலாம் இதில் சில கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுட்டு பாட்டு இங்கே வந்த பிறகு என்னென்னா, நீங்கள் வந்து அன்னதானம் செய்யுங்க, புண்ணியத்தை சேர்க்கணும்னா அன்னதானம் பண்ணணும், பூஜை பண்ணால் கடவுளுடைய அருள் கிடைக்கும், ஞானிகளுடைய அருள் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதை வச்சு நான் எங்கள் வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டிலையும் சொன்னேன், அவங்கள கூப்பிட்டு வந்தேன். 13 வருஷத்தில் இங்கே வந்தோம். 7வது மாதம் 13ஆம் தேதி வந்து அந்த பாராயண நூல் வாங்கிட்டு போயிருந்தோம். அது வந்து டெய்லி காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு ஐயாவுடைய படத்தை அவங்க வச்சு நான் இந்த சித்தர்கள் போட்டி படிப்பேன். வாரம் கரெக்டாக அதுலேருந்து நான் செவ்வாய் வியாழக்கிழமை குருவாரத்தில் அந்த சிவன் கோயில் எங்கள் பக்கத்தில் விருதாசலம் இருக்குது, பெரிய கோயில், காசிக்கு கால்வீசம் ஜாஸ்தி பண்ணுவோம், மகத்துக்கெலாம் நல்லா விசேஷமாக செய்வாங்க. குழஞ்சிப்பார் கோயில் அங்கே தான் இருக்குது. அதில் வாரம் கரெக்டாக நான் ஒரு 2 பேடி 3 பேடி படித்து எலுமிச்ச சாதமாக கிளறி, நம்ம வீட்டில் எலுமிச்சு மரம் இருக்குது, கிளறி ஒரு 30 பொட்டலம் 25 பொட்டலம் 40 பொட்டலம் வரைக்கும் கிளறி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கவங்களுக்கு அன்னதானம் வாரத்தில் ஒரு 4 விழா செஞ்சுட்டு வரோம். வாரம் நீங்கள் வந்துட்டு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மாசத்தில் 4 வாரமும் போட்டுட்ருக்கோம். 4 வாட்டி ஒரு மாதத்தில் நீங்கள் அன்னதானம் செஞ்சுருக்கீங்க சார், ரொம்ப சிறப்பான விஷயம் ஐயா. அதாவது நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தை பின்னுக்கு சொல்லியது போல் நீங்கள் ஐயா வழிபட்டதுலேருந்து நிறைய கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டீங்கன்னு சொன்னீங்களே, எங்களுக்காக ஒரு உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் இப்போ 62 வயசு ஆகுதுங்க. எனக்கு கிட்டத்தட்ட 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லை. இப்போ 3வது கல்யாணம் இப்போ 42வது வயசில் கொஞ்சம் கஷ்டவாலியாக இருந்து அந்த பொண்ணை எனக்கு கொடுத்தாங்க, சின்ன வயசு பொண்ணு. அது கல்யாணம் பண்ணி 18 வருஷமாக குழந்தை இல்லை. இங்கே வந்த பிறகு இந்த மாதிரி அன்னதானம் பண்ண விற்பாடு விதி, நமக்கு இனிமேல் குழந்தை இருக்காதுன்ற மாதிரி அதுக்கும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி பார்த்தேன், ஆனால் இல்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட வந்த பிறகு இவர் சொன்ன மாதிரி நாங்கள் அன்னதானமும் பூஜையும் பொண்ணியமும் பண்ணிட்டு வந்ததுனால அந்த பொண்ணு எங்களுக்கு எந்த விதமான செலவுமே இல்லாத கர்ப்பம் தரிச்சிருக்காங்க, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு பிறகு இப்போ நான் 7வது மாதம் இங்கே வந்துட்டு போனோம். வந்து அவர்கிட்ட ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். எங்கள் கையில் உள்ளது 1000 கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். சுகப்பிரசவம் முடிஞ்சு இந்த 18 வருஷம் எல்லாத்துக்கும் செலவே இல்லாமல் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இப்போ கடவுள் கொடுத்துருக்காரு. நாங்கள் 2 பசங்களை வளர்க்குறோம், ஆனால் வளர்ப்பு பிள்ளை தான் இந்த பையனும் அந்த பொண்ணும் வளர்க்கு 5 வருஷமாக வளர்க்குறோம். அது வந்த நேரமும் நமக்கு இந்த பூஜை அதிகம் கொண்டு வந்து உபகாரப்பள்ளி இட்டு வரும். அந்த பொண்ணு நல்லா படிக்கும் போவோம். எங்கள் வீட்டிலே இந்த அன்னதானம் மாட்டதுக்கு எந்த விதமான தடங்களும் தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்கேன்னு செஞ்சதுனால கிடைத்த வாய்ப்பு. சரியா, இப்பொழுது வந்துட்டு ஐயா அறப்பணிகள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நல்ல பணி இது, எல்லாரும் ஏற்றுட்டு செஞ்சாங்கன்னா அவங்க குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக பூர்வீகமாக நல்ல சௌரியமாக இருக்கலான்றது என்னுடைய உண்மையான கருத்து. ஐயாவோட அறப்பணி, அதாவது ஒரு சில உதாரணங்கள் மக்களுக்காக சொல்ல முடியுமா, என்ன மாதிரியான அர்ப்பணிகள்? எனக்கு தெரிஞ்சது அவர் செய்கிற அன்னதானம் மட்டும்தான் எனக்கு தெரியுது, மற்றதெல்லாம் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால நான் இங்கேருந்து அடிக்கடி பார்க்கறதுக்கு. அன்னதானத்தை தவிர ஆனால் ஐயா வந்துட்டு பசியாற்றி வைக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும்ல, பசுமாட்டுக்கு தானம், கிராம கிராமமாக போயிட்டு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, போய் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது வந்து இந்த ஞானத்திருவடி நூல் மூலமாக அவருடைய கொள்கையை பரப்புறாங்க. மேற்கொண்டு இந்த இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பறிவு கொடுக்குறாங்க, கண்டானம் பண்ணுறாங்கன்னு. 2வது வந்து இல்லாதவங்களுக்கு இலவச திருமணம்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கன்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கண்டால நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆமாம். சரியா, அதாவது இப்போ வெளியூர் மக்கள், அதாவது நிறைய பேருக்கு வந்து ஓங்காரக்குடினால என்னன்னு தெரியல அல்லவா, ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி அவங்களாம் இந்த வாய்ப்பு இது பார்த்து நிறைய பேர் இங்கே வரணும், அவங்க வந்து இருக்கிற துன்பத்தெல்லாம் தீர்த்துக்கணும், அவங்களுடைய புண்ணியத்தை அதிகமாக பெருக்கணும். 2வது அவங்க பூஜை பண்ணி அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணுன்றது என்னுடைய
கருத்து. எல்லாரும் நம்ம பெற்ற இன்பத்தை எல்லாரும் அடையணும்னு என்னுடைய கருத்து. மிக்க நன்றியா. ஸோ அரங்கர் டிவி சார்பில் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நண்பரை வந்துட்டு பேட்டி எடுத்தோம் இல்லையா. ஸோ அவருடைய நிறைய இன்பங்கள், அதாவது கஷ்டங்கள்லயும் அவர் இன்பம் கண்டிருக்காருன்னு சொல்லி பகிர்ந்துகிட்டாங்க. ஸோ இன்னொரு புதிய நண்பரிடம் இருந்து நம்ம நிறைய பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் புனிதவதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.